Assalamualaikum. Hello everyone. I'm Asma from ASMA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவும் டேஸ்டியான அண்ட் ஸ்பைஸியான ஒரு மட்டன் தம் ரொட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்டான ஒரு மட்டன் தம் ரொட்டி எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் கப் அளவு மட்டன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ அது கரெக்டாக வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து க்ரான் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, டர்மரிக் பவுடர். அப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன், நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன், தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி, ரொம்பவும் புளிக்காத மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் க்ரான் ஃப்ளவர் எடுத்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அரோ நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் க்ரான் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டைரெக்டாக வந்து குழம்புலேயே ஆட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இந்த மசாலாலேயே நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இது ரெஸ்ட் எடுத்தால் போதும். ஸோ அப்போ தான் மட்டனில் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து டோ ரெடி பண்ணிக்கலாம், இது ஊறட்டும். ஸோ டோ ரெடி பண்ணுறதுக்காக ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, வீட் ஃப்ளோர். அப்புறம் 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா இல்லைனாலும் ஜஸ்ட்டு வீட் ஃப்ளோர்லேயும் நீங்கள் ரொட்டி செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் டோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான கர்டு எடுத்துக்கிறேன், இது ரொம்பவும் புளிக்காத கர்டு. ஸோ 1 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த டோ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸா, பஃப்பு இந்த மாதிரி பேக்கரியில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி டோ பண்ணி தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம வந்து இன்னைக்கு ரொட்டி செய்ய போகிறோம். அண்ட் தென் நம்ம வந்து இதில் மில்க் போட்டு தான் வந்து பிசைய போகிறோம். ஸோ தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டோ செஞ்சு நீங்கள் ரொட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சப்பாத்தி வந்து ஹார்டாக ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். ஸோ 1 கிளாஸ் அளவு மில்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். ஆயில் எதனாலனா ஸோ நம்ம மாவு வந்து காஞ்சி போயிடக்கூடாதுன்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஊற வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டோம், மட்டன். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, அரௌண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து நல்லா சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். இல்லைனா நான் கொஞ்சம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கினதும் நம்ம இப்போ வந்து ஊற வச்சுருந்த இந்த மட்டன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ண போகிறோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்னொரு வாட்டி வதங்கிக்கலாம். ஸோ கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து மசாலாவில் க்ரான் ஃப்ளவர்லாம் போட்டிருக்கனால சீக்கிரமாக இது திக்காயிரும்.
இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்பாத்திலாம் எப்படி நீங்கள் ரோல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேவியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ மட்டனும் நல்லா வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிரேவி வந்து கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் விட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமும் ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழை இலையில் வச்சிடலாம். ஒரு பெரிய வாழை இலை எடுத்துக்கோங்க. அதை ரெண்டு பக்கமும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுனால நம்ம வந்து மடிக்கும் போது வாழை இலை வந்து பிரியாமல் இருக்கும், கிளியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹீட் பண்ண மட்டும்தான் அது முடியும். ஸோ இல்லைனா அது கிழிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரொட்டி எடுத்து மேலே வச்சுக்கலாம். ஸோ ரொட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற நம்ம குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு நல்லா வந்து நாலா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை இப்படி கூட சாப்பிடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும், பட் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. பட் நம்ம வாழை இலையில் வச்சு நீங்கள் பார்சல் பண்ணி வேக வச்சு சாப்பிடும்போது வாழை இலையில் இருக்கிற நன்மைகள், அதாவது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்குள்ளே போகும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றனால நம்மளுடைய சப்பாத்தி அண்ட் மட்டன் எல்லாமே பைண்டிங் ஆகி நல்லா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நடு நடுவில் இந்த மாதிரி ஆனியன் பீசஸ் வைக்கிறனால இதோட டேஸ்ட்டு இன்னும் வந்து ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ ஃபைனலாக வைக்கிற ஒரு சப்பாத்திக்கு மேலே நம்ம ப்ளைனாகவே வச்சிடணும். இதை வந்து அப்படியே பார்சல் பண்ணிடுங்க. லைக் கிஃப்டெல்லாம் எப்படி பேக் பண்ணுவோமோ லீக்கேஜ் ஆகாமல் நல்லா பேக் பண்ணி இதை நார் வச்சு கட்டிடுங்க. ஸோ இப்போ நல்லா தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 10 minutes இந்த பக்கமும் அந்த பக்கமும் 10 minutes நம்ம வந்து இதை ஹீட் பண்ணி வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக கவர் பண்ணி வைங்க. ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணலாம், ஆயில் கூட ஆட் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ இந்த பக்கம் இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து நீங்கள் சூடு வச்சிடணும். ஐ மீன் ரெண்டு பக்கமும் குக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் குக் பண்ணும்போது நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், 10 minutes ஆயிடுச்சு, நம்மளுடைய பார்சல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரொட்டி பார்சலை ஓப்பன் பண்ண போகிறோம். இது ரொம்பவும் ஹீட்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மட்டன் தம் ரொட்டி ரொம்ப டேஸ்டியாக, மட்டனு மசாலா ரொட்டி எல்லாமே நல்லா பைண்டிங் ஆகி ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ இந்த நான் சென்டரில் நான் வச்சுருக்கிற இந்த ஆனியனோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். அதோடய டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இதை நீங்கள் அப்படியே சூடு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ நாங்கள் சூடு சூடாக இதை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.